ஆள்கடத்தல் மற்றும் கொள்ளை உள்ளிட்ட 30 வழக்குகளில் தொடர்புடைய திருநெல்வேலியைச் சேர்ந்த நீராவி முருகனை ஈரோடு போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் ஆப்பக்கூடலைச் சேர்ந்த தொழிலதிபர் சக்திவேல், இவரை சில மர்ம நபர்கள் கடந்த ஆண்டு கடத்திச் சென்றனர். இதுகுறித்த வழக்கு பதிவு செய்த ஈரோடு போலீசார் தனிப்படை அமைத்து சம்பவத்தில் தொடர்புடையவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று திருநெல்வேலி அருகே உள்ள வள்ளியூருக்கு சென்ற தனிப்படையினர் அங்கு நீராவி முருகன் மற்றும் அவனது கூட்டாளி மரியநாகநாத் ஆகியோரை கைது செய்தனர். கால் உடைந்த நிலையில் இருந்த நீராவி முருகன் ஈரோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டான். அங்கு நேரில் வந்த ஈரோடு குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி நாகலட்சுமி விசாரணை நடத்தினார். இதன் பின்னர் நீராவி முருகன் மற்றும் அவனது கூட்டாளி மரிய ரகுநாத் ஆகிய இருவரையும் 15 நாட்கள் சிறைக்காவலுக்கு அனுப்ப நீதிபதி நாகலட்சுமி உத்தரவிட்டார். இதன் பேரில் நீராவி முருகனை கோவையில் உள்ள சிறைத்துறை மருத்துவமனைக்கும் அவனது கூட்டாளி மரிய ரகுநாத்தை கோவை மத்திய சிறைக்கும் போலீசார் கொண்டு சென்றனர். ஈரோடு மாவட்டத்தில் கடந்த ஆண்டு 24/11/18 ஆப்பக்கூடல், அதாவது பவானி சர்க்கிள் லிமிட்டில் வந்து ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு. அப்போ இமிடியேட்டாக நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி விசாரணை செய்ததில் சக்திவேல்னு ஒருத்தர் வந்து கடத்தப்பட்டதாகவும், அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட இனிஷியலாக 50,000, மொத்தமாக 500,000 கொடுத்தால் அவரை திருப்பி அனுப்புகிறதா ஸ்ரீனிவாசன் அவரோட பிரதருக்கு வந்து ஒரு த்ரெட் மெசேஜ் வந்திருக்கு. அதனால் நம்ம வந்து ஆப்பக்கூடல் கிரைம் நம்பர் 227/18 செக்ஷன் வந்து 364A 120B 449 392 323 506 Part 2 போட்டு விசாரணை செய்ததில் அவரை காணாமல் போனவர், அதாவது கடத்தி வைக்கப்பட்டவர் வந்து மீட்கப்பட்டு ஒரு ஹோண்டா சிட்டி கார், 8,00,000 ரூபா கேஷ் இதெல்லாம் மீட்கப்பட்டுச்சு. இதில் அக்யூஸ்டாக யார் வராங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர். A1 அக்யூஸ்டாக நீராவி முருகன், A2 ஈஸ்வரன், அதுக்கப்புறம் மிச்ச 5 அக்யூஸ்டு இளங்கோ, பிரேம்குமார், நட்ராஜன், வினோத், ராஜேஷ், இவங்கெல்லாமே அக்யூஸ்டாக வராங்க. அன்னைக்கு ரிப்போர்ட் ஆன அன்னைக்கு சேம் டே சேலம் சிட்டியில் வந்து கிளியராக பிளான் பண்ணி அந்த இடத்துல தான் அவங்க வந்து கேஷ் கேட்ட மாதிரி ஒரு தகவல் வந்ததின் பேரில் நம்ம டீம், அப்போ இருந்த பவானி இன்ஸ்பெக்டர் இளங்கோ தலைமையில் டீம் போய் பாதிக்கப்பட்ட நபர் சக்திவேலை வந்து மீட்டு கடத்தப்பட்ட அவரோடு சேர்ந்து எடுக்கப்பட்ட பொருட்களையும் மீட்டு அக்யூஸ்டி உடனே 2 பேர் இளங்கோவையும் பிரேம்குமாரையும் அப்போவே நம்ம அரெஸ்ட் பண்ணுறோம். அவர் வெண்ணத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவில் ஒரு காட்டுக்குள்ளே ஒழிச்சுக்கிறாங்க 2 பேர், அவங்கள செக்யூர் பண்ணுறோம், மற்றவங்களாம் தப்பி ஓடிடுறாங்க. ஃபர்தராக ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறதுனால, ஸ்பெசிஃபிக்காக இந்த ஒரு டீம் நம்ம அமைச்சு பார்க்கறதுனால ஃபர்தராக நட்ராஜன், வினோத், ராஜேஷ் எல்லாருமே வந்து அரெஸ்ட் ஆகப்பட்டாருங்கள். அவங்க எல்லாத்துக்குமே வந்து ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் குண்டாஸ் ப்ரொப்போசல் ஆகி குண்டாஸ் அவங்க உள்ள டீடைன் ஆயிருக்காங்க.
மேலும் ரெண்டு அக்யூஸ்ட் ஈஸ்வரன் அண்ட் நீராவி முருகன் வந்து கடந்த ஓராண்டாக நாங்கள் ஸ்பெஷல் டீம் போட்டு கடந்த ஒரு 6 மாசமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கிற தகவலை நேரோ டவுன் பண்ணி பார்த்ததின் பேரில் தெலுங்கானா, பெங்களூர், தருமபுரி, திருச்சி சிட்டி, தென் திருநெல்வேலி, தூத்துக்குடி இங்கெல்லாம் டீம்னா அங்கெல்லாம் போயிட்டு தகவல் சேகரித்தின் பேரில் எஸ்டர்டே நைட்டு நம்மளுக்கு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி நீராவி முருகனை வந்து வள்ளியூர்னு சொல்லி ஒரு இடத்துல திருநெல்வேலி மாவட்டத்தில் செக்யூர் பண்ணுறோம். இது தனிப்படை வந்து டிஎஸ்பி பிடபிள்யூ ரமேஷ் துணை கண்காணிப்பாளர் அவரோட தலைமையில், பவானி இன்ஸ்பெக்டர் இப்போ இருக்கிற இன்ஸ்பெக்டர் தேவேந்திரன் தலைமையில் ஒரு 12 பேர், அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு 5 பேர் இந்த மாதிரி ஒரு டீம் ஃபாலோ பண்ணி செக்யூர் பண்ணிட்டு வந்தாங்க.